Hey boys and girls, welcome back to Farmita's Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா வீட் சென்சிட்டிவ் எலக்ட்ரிக் ட்ரிம்மர் பற்றி. நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். என்னென்னா வந்துட்டு ஹவு டு ரிமூவ் யுவர் ஃபேஷியல் ஹேர்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு வேக்சிங் பற்றி பேசியிருந்திருப்பேன். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வேக்சிங் பெயின்ஃபுல்லாக இருக்குது, வேறு ஏதாவது ஈஸி சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு அப்பர் லிப் ஹேர் வந்துட்டு நான் ரொம்ப நாள் வச்சு வேக்சிங் பண்ணி எனக்கு நான் வந்து க்ளோஸ்அப்பை காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னா. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் எக்ஸஸ் இருக்குது ஐப்ரோலாம். ஓ, இதை நான் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுருக்கு பையில் தான் வந்துட்டு இந்த ட்ரிம்மர் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்கும், இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு மெயினான இந்த வீட்டோட அந்த பாடி பார்ட். இதில் வந்துட்டு டூ டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் இருக்குது. இந்த கிளிப் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அண்டர்ஆர்ம்ஸ், அதுக்கப்புறம் பிகினி ஏரியாக்கெல்லாம், அப்புறம் லெக்ஸு, ஹேண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹேர் ரிமூவ் பண்ணுற அந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் இந்த கிளிப் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த கிளிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான ஒரு பேட்ச் இருக்கும். இது வந்துட்டு நம்மளோட ஐப்ரோஸ்க்கு அப்பர் லிப்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் வந்து ஒரு 2019 பிகினிங்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சேஃப், எங்கேயுமே ஒரு டைம் கூட பெயினே தெரிஞ்சதில்லை. அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு ஒரு தடிமனாக வருமா ஹேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போவுமே வேக்சிங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், பட் ரொம்ப லேசியாக சில டைம் ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருந்திருக்காது. சடனாக எங்கேயாவது வெளியே போகிற வேலை இருக்கும், அப்போ பார்த்திங்கன்னா அப்பர் லிப் ஹேர்லாம் பார்த்தா அசிங்கமாக இருக்கும். அப்போ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், டக்குன்னு எடுத்து இது ட்ரிம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். இது வந்து க்ளோஸ் பண்ணுற லிட். இப்போ நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி எப்படி வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது போக வந்து இதில் வந்து ஒரு க்ளீனிங், இந்த கிளிப்ஸு க்ளோஸ் பண்ணுற கிளிப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு இது மேலே போடுற கிளிப் ஒன்று, இது வந்துட்டு அந்த பாடி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே போடுற கிளிப். இது வந்து ரொம்ப லென்த்தி ஹேர் இருந்துச்சுன்னா இந்த கிளிப்பை போட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு அது கிளிப் இல்லாமல் அந்த பிளேட் அட்டாச் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் வந்து இந்த பவுச்சில் இருக்குது. இப்போ நான் வந்து ஐப்ரோ எப்படி ட்ரிம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஐப்ரோ அப்பர் லிப் ஹேர் எப்படி ட்ரிம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் இதில் காமிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாட், இந்த வீடியோவில் தெரியுமான்னு தெரில, உங்களுக்கு அந்த மேனுவல் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கிளிப்பை வந்து இப்படி பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கும், தெரியுதான்னு தெரியலையே, ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கும். இதை வந்து இப்படி போட்டு இப்படி ஒரு சவுண்டு வரும், அப்படின்னா இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை போட்டு இந்த இடத்துல வந்து ஜீரோன்னு இருக்கிற இடத்துல இப்படி போட்டால் இது லாக் ஆகிரும், ஒன் போட்டோன்னா ரன் ஆகும். இப்போ இந்த இதில் இது வச்சு அப்பர் லிப் ஹேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வச்சுட்டு இந்த எக்ஸஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த சின்ன சைஸ் பிளேடை வச்சு ரிமூவ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அப்பர் லிப் ஹேர் ஃபஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது ஒன்றுமே ஆகாது. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் ஸ்கின்ல இந்த சைடு ஹேரு இந்த மாதிரி ஃபேஸில் எங்கே இருந்தாலும் எடுக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ கட்டுறதுக்காக தான் பண்ணுறேன், அதனால் எனக்கு இந்த சைடு ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணும்னு, எனக்கு ஜஸ்ட் அப்பர் லிப் ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தாலே போதும். பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், சூப்பராக போயிடுச்சு. பட் இது லாங் லாஸ்டிங் கிடையாது, உங்களுக்கு ஒன் வீக்லேயே திரும்ப க்ரோத் ஆகும். பட் நார்மலாக நம்மளுக்கு ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் க்ரோத் ஆகும், ரொம்ப எக்ஸஸாலாம் க்ரோத் ஆகாது. இப்போ வந்து இந்த சின்ன பிளேட் வச்சு இந்த எக்ஸஸ் எப்படி நான் எடுக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். சேம் ஆன் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் அவ்வளோதான்.
ஷேப் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த எக்ஸஸ் மட்டும்தான். இது எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் ப்ராஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் கான்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ப்ராஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்பில்ட் வந்துட்டு ஒரு பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டரி பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் இப்போ வேற ஒரு பேட்டரி மாற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கிட்ட அந்த ஃபஸ்ட் பேட்டரியே நல்லா வந்துச்சு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அண்ட்ராம்ஸ் ஆகட்டுக்கப்புறம் பிகினி லைன் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சேஃபான ட்ரிம்மர். உங்களுக்கு வந்துட்டு அந்த புல்லிங் சென்சேஷன் இருக்காது, பேர்னிங் சென்சேஷன் எதுவுமே இருக்காது, ரொம்ப சேஃப். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்துட்டு ரொம்ப கஷ்டமான பிளேஸில் கூட நல்லா போய் இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஹேர். இது ரொம்ப ரொம்ப ஒர்த்து. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் இது வந்துட்டு 1500 சம்திங், எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரில, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. அந்த ரேஞ்சில் எனக்கு இப்போ வந்துட்டு 4th இயர் இப்போ ரன் ஆகுது. 4th இயர் வரைக்கும் எனக்கு இது நல்லாவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கான்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கான்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ அந்த கிளிப்பு போட்டு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா கிளிப்பு போட்டு நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிளேடில் ரிமூவ் பண்ணணும். நான் ஒரு டைம் தெரியாமல் டேரெக்டாக கிளிப்பில் ரிமூவ் பண்ணி இப்போ எனக்கு அந்த பாடி ஹேர் ரிமூவ் பண்ணுற கிளிப் வந்துட்டு அந்தளவு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலை. அது ஒன்று தான் வந்துட்டு இதோட கான்ஸ். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி பிலிப்ஸும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, பட் நான் அதனும் ட்ரை பண்ணி பார்க்கல. இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டாட்டர் ஆகட்டும், இல்லை உங்களோட சிஸ்டர் ஆகட்டும், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை உங்கள் ஒய்ஃப், அவங்க இருக்கிற ஏதாவது ரொம்ப என்ன சொல்கிறது யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் பண்ணணும்னா இது வந்து ரொம்ப 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 பயங்கரமான ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் இது பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.